ஹை ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் வினோ. 11th மார்க் சாப்டர் 2ல எக்ஸாம்பிள் 2.14 பார்க்கலாம். க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சால்வ் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 14 இஸ் லெஸ் தென் எக்ஸ் ப்ளஸ் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை சால்வ் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ப்ளஸ் 14 எக்ஸ் ப்ளஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ரெண்டுமே வந்து ஒன்று வந்து கிரேட்டர் தானாகவும் ஒன்று லெஸ் தானாகவும் இருக்குது. ஸோ என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து ரெண்டையும் ஃபர்ஸ்ட்டு வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்க்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இப்போ என்னாகும், எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 14, இங்கே எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 2. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க இல்லையா, இப்போ அதை ஈக்குவேட் பண்ணலாம். எக்ஸ் ப்ளஸ் 14 இஸ் லெஸ் தென் எக்ஸ் ப்ளஸ் 2. இங்கே ஸ்கொயர்டு இருக்குது, ஸோ டபுள் சைட் ஸ்கொயர் பண்ணணும். என்னாகும், எக்ஸ் ப்ளஸ் 14 ஆகும், லெஸ் தென் இங்கே வந்து என்னாகும், எக்ஸ் ப்ளஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். ஏன்னா இங்கே ஸ்கொயர்ட் பண்ணும்போது ஸ்கொயர்டு ரூட்டு கேன்சல் ஆகிருக்கும். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், ஏ ப்ளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் 2 ஸ்கொயர்னா 4 ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ப்ளஸ் 4x, இங்கே எக்ஸ் ப்ளஸ் 14 அப்படின்னு இருக்கும். இப்போ இது என்ன பண்ணிக்கலாம், இந்த டேர்ம் எல்லாத்தையுமே இந்த சைட் கொண்டு போய்க்கலாம். இந்த சைட் கொண்டு போயிட்டோன்னா இங்கே 0 ஆகிடுமா. ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது, இங்கே 4 இருக்குது, ப்ளஸ் 4x இருக்குது, மைனஸ் எக்ஸ் இருக்குது, மைனஸ் 14 இருக்குது. ஸோ இது என்ன பண்ணிக்கலாம், ஒரு எக்ஸ் ஸ்கொயர்டு தான் இருக்குது. ஸோ 4x மைனஸ் எக்ஸ்னு என்ன ஆகிடும், ப்ளஸ் 3x ஆகிடும். மைனஸ் 14 ப்ளஸ் 14 என்ன ஆகிடும், மைனஸ் 10 ஆகிடும். ஸோ இதை கரெக்டாக ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைட் நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா என்னாகும், கிரேட்டர் தென் 0 ஆகும். இப்போ மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 10, ஆட் பண்ணால் 3. ஸோ 5 2 10 அண்ட் தென் 5 2 போயிடுச்சுன்னா 3. ஸோ டிவைடட் இங்கே 1 தான் இருக்குது, அப்போ அதே தான் வரும். இப்போ என்னாகும், எக்ஸ் ப்ளஸ் 5 எக்ஸ் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ என்ன கிடைக்கும், எக்ஸ் சாரி கிரேட்டர் தானா, ஓகே, எக்ஸ் ப்ளஸ் 5 இஸ் கிரேட்டர் தென் 0, எக்ஸ் மைனஸ் 2 இஸ் கிரேட்டர் தென் 0. அப்போ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் மைனஸ் 5, எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 2. இப்போ இங்கே எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே மைனஸ் 14 இருக்குது, இங்கே மைனஸ் 2 இருக்குது, இங்கே மைனஸ் 5 இருக்குது, இங்கே ப்ளஸ் 2 இருக்குது. ஸோ இப்போ இதில் எது எக்ஸோட வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ இன்இக்வாலிட்டிஸ் பார்க்கலாம். மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டினா ஃபர்ஸ்ட் என்ன கிடச்சது, 14 கிடச்சது, நெக்ஸ்ட்டு மைனஸ் 2 கிடச்சது, நெக்ஸ்ட் என்ன கிடச்சது, 5 மைனஸ் 5 கிடச்சதுங்களா. அப்போ இந்த இடத்துலலாம் வரும் மைனஸ் 5. நெக்ஸ்ட் என்ன கிடச்சது, 0 கிடச்சது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 2 கிடச்சிது. இப்போ என்ன சொன்னாங்க, எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 14, அப்போ இது இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் என்ன சொன்னாங்க, எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் மைனஸ் 5, அப்போ என்ன ஆகிடும், இது இங்கிட்ட போயிடும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் மைனஸ் 2, நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 2, சரியா. இப்போ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட்டாக இருக்கட்டும், எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் மைனஸ் 5 இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளுக்கு வந்து சேர்ந்து வரக்கூடிய ஒரு இன்டர்வல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மைனஸ் 2லேருந்து நம்மளுக்கு வந்து எது வரைக்கும் இருக்குது அப்படின்னா இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்குது. இதில் இன்னும் நம்ம சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், 14 இங்கே இருக்குது, 15 இங்கே, 5 இங்கே இருக்குது, 2 இங்கே இருக்குது, அதுக்கடுத்து மைனஸ் 2 2. இது எல்லா வேல்யூமே நம்மளுக்கு அக்கேர் ஆகிற பிளேஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளேஸ். ஓகே, இந்த பிளேஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு 2 2 அப்படிங்கிறது எப்போ கிடச்சிருக்குது, எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 2. அப்போது எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 2 அப்படிங்கிறது தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இதோட சொல்யூஷன். ஸோ தி சொல்யூஷன் இஸ் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 2 அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான் சார், தேங்க்யூ.